ஓம் சாய்ராம். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். ஒரு நொடியில் சாய்பாபா உங்கள் வாழ்க்கையவே மாற்றி அமைச்சிருவார். நம்பிக்கையோடு இருங்க. உங்களோட கர்மா, உங்களோட பாவ புண்ணியங்கள் எதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. சாய்பாபா கிட்ட சரணடைஞ்சிட்டிங்கன்னா நேர்மறை சிந்தனையை மட்டும் உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க, அது போதும். இந்த தருணம் நீங்கள் எவ்வளோ ஒரு கஷ்டத்தில், எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, எனக்கு வாழவே பிடிக்கலை, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, இந்த மாதிரியான நெகட்டிவான சிந்தனைகளும் கொஞ்சம் புலம்புறதையும் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி கூட பண்ணாதீங்க, தூக்கி போட்டுருங்க. சாய்பாபா எந்த நிமிஷம் வேணால் நம்மளோட வாழ்க்கையில் அற்புதம் நிகழ்த்துவார் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்கள் வாழ்க்கையை வந்து தொடருங்க. கண்டிப்பாக நல்லது மட்டுமே நடக்கும். ஏதாவது ஒரு ரூபத்தில் சாய்பாபா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது செய்வார். நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல் மூலமாக சேர்ந்த நம்ம சாய் குடும்பமே இதுக்கு மிகப்பெரிய ஒரு சாட்சி. கொஞ்ச நாளாக எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. சகோதர சகோதரிகளுக்கு குழந்தை இல்லாமல் இமெயில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, கமெண்ட் வந்து அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க, எனக்கு வந்து குழந்தை வேணும், ரொம்ப நாளாக தள்ளி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி கமெண்ட் பண்ணவங்களுக்கு ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சம் பேருக்காக வந்து கன்சீவ் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க. நேத்தி கூட இதை பற்றி நான் அவங்கள்ட்ட சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இந்த மேரேஜ் ஆகாமல் தள்ளி போயிட்டு இருக்க சகோதரிகளுக்கும் மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மட்டும் ஒரு ரெண்டு பேரும் மூணு பேரும் எனக்கு வந்து இமெயில் வந்து அனுப்பியிருக்காங்க, நான் இன்னும் ரீட் பண்ணல, போய் பார்க்கணும். மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்குதா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது யாரெல்லாம் வருத்தப்பட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ, இமெயில் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ, அவங்க எல்லாருக்கும் நல்லது நடந்துக்கிட்டு இருக்குது. உங்களுக்கும் அதே மாதிரியே நடக்கும், கண்டிப்பாக நல்லது நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. நீங்கள் எதுக்காக நீங்கள் வேண்டுதல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ சாய்பாபா கிட்டே, உங்களோட வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். சாய் குடும்பம் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணும். 108 தடவை ஓம் சாய்ராம் வந்து எழுத சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில். அந்த 108 நம்பருக்கு எவ்வளோ பவர் இருக்குது, சயின்டிஃபிக்கலாகவும் எவ்வளோ வந்து ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியிருந்தேன். அந்த 108 தடவை ஓம் சாய்ராம் எழுதுனவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லது நடந்துகிட்ருக்கு. நிறைய பேர்கிட்ட பாசிட்டிவான சிந்தனைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. அது நிறைய பேர் அது சம்மந்தமாக நிறைய டவுட் வந்து கேட்டுட்ருக்கீங்க. அது வந்து எப்படி எழுதணும், ஒரு நாளைக்கு ஒரு தடவை எழுதலாமா, ரெண்டு தடவை எழுதலாமா, இல்லை இடையில ஏதாவது விட்டு போயிடுச்சுன்னா தப்பா, அப்புறம் எழுதின நோட்டை வந்து எங்கே வைக்கிறது, இந்த மாதிரிலாம் கேட்டுட்ருக்கீங்க இமெயிலையும் கமெண்ட்லேயும். எல்லா கமெண்ட்டையும் நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், எல்லா இமெயிலையும் நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா, நிறைய பேர் அந்த வீடியோ வந்து சரியாக பார்க்காம இருக்காங்க, அதே மாதிரி சில பேர் சுத்தமாகவே பார்க்காம இருக்காங்க. அந்த 108 தடவை வீடியோவை வரப்போகிற நாட்களில் திருப்பி நான் ரீபப்ளிஷ் பண்ணுறேன். முழுசாக கேளுங்க, அதை கேட்டுட்டு உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் எல்லாமே அந்த வீடியோவில் தீர்ற மாதிரி ஒரு திருப்பி நான் ஒரு வீடியோ நான் பேசுகிறேன். 108 சம்மந்தமாக உங்கள் எல்லாருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். அப்புறம் எனக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன், எனக்கு இன்னும் உடம்பு இன்னும் சரியாகலை. பேக் பெயின், முதுகு வலி ரொம்பவே அதிகமாக இருக்குது. கோல்டு, இப்போ பேசுகிறப்பையும் அதான் என்னால் சரியாக பேச முடியல, வாய்ஸ் வந்து கரெக்டாக ஓப்பன் ஆகலை, ப்ரீத்திங் ப்ராப்ளமும் லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. சரியாயிரும், சாய்பாபாவை கண்டிப்பாக காப்பாற்றிடுவார். நீங்களும் எனக்காக வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த நிறைய சகோதர சகோதரிகள் வந்து இந்த ஜாயின் பட்டன் ஆப்ஷன் நான் வந்து சொல்லியிருந்தேன், அது வந்து சில பேர் வந்து டவுட் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், அந்த ஜாயினில் வந்து ஜாயின் பண்ணி நம்ம சேனலுக்கும் எனக்கும் சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த ஜாயின் பட்டனில் நிறைய பேர் வந்து சந்தேகம் வந்து கேட்டுட்ருக்கீங்க. அந்த ஜாயின் பட்டன் எதுக்குன்னு இருக்குன்னு நான் சொல்லிட்டேன், இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். அந்த ஜாயின் பட்டன் எதுக்கு அப்படின்னா, நீங்கள் பொருளாதார ரீதியாக நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலோ, இல்லை எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சாலோ, இந்த சாய் மோட்டிவேஷன் சேனல் வந்து நல்லா வளர்ந்து இது ஒரு 4 பேருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்தாலோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். அதில் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணணும்னா நம்ம வந்து பணம் கட்டணும். பணம் மினிமம் வந்து 599, அதாவது 599 மினிமம். அதை சில்வரு, கோல்டு அந்த மாதிரி ஸ்லாப் வந்து அதில் நிறையா இருக்கும். 599 ரூபா, அப்புறம் வந்து 1000 ரூபா, 2000 ரூபா, இந்த மாதிரி நிறையா ஸ்லாப் இருக்கும். அதில் உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் பே பண்ணி இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணலாம். இப்படி சப்போர்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பெர் மந்த் அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க. ஒருத்தர் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி மட்டும்தான் அதில் வந்து போய் சப்போர்ட் ஜாயின் பண்ண முடியும், அதாவது பணம் கட்டி சேர முடியும். திருப்பி மாதம் மாதம் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தோம்னா, மாதம் மாதம் பண்ணணுங்கிற கட்டாயம் வந்து கிடையாது. ஒரு தடவை பண்ணாலே போதுமானது. செகண்ட் மந்த்து, அதாவது 2வது மாதமும் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் பண்ணலாம், தப்பு கிடையாது.
அது உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்துக்கோங்க. அதாவது இப்போதைக்கு நீங்கள் உங்களோட எக்கனாமிக் லெவலில் உங்களோட குடும்பம் சூழ்நிலை நல்லா இருந்துச்சு, உங்களால் சப்போர்ட் பண்ண முடியும்னா மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா சப்போர்ட் பண்ண வேணாம். மினிமம் வந்து 599 இருக்குது. நிறையா இதில் வந்து இன்னொரு ஆப்ஷன் கூட வந்து வைக்கலாம், 100, 150, 110, 115 இந்த மாதிரிலாம் கூட ஸ்லாப் இருக்குது. நான் அந்த ஸ்லாப்லாம் ஓப்பன் பண்ணலை. எதனால் அப்படின்னா, கொஞ்சம் ஃபினான்ஷியலாக ஸ்டாண்டர்டாக இருக்கிறவங்க மட்டும் பொருளாதார ரீதியாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணால் போதும். ரொம்ப கொஞ்சம் மிடில் கிளாஸ்க்கு கீழே இருக்கிறவங்க பே பண்ணி சப்போர்ட் பண்ண வேணாம். நீங்கள் உங்கள் குடும்பத்தை பாருங்கள், உங்களை சார்ந்தவர்களுக்கு நல்லது செய்யுங்க, அதுவே ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் அந்த 150 ரூபா இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணலை. எனக்கு உடம்பு ரொம்ப முடியல, என்னால் அதான் சரியாக பேச முடியல, எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ நீங்கள் அதான் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனால அதான் அந்த ஜாயின் பட்டனை பொறுத்த வரைக்கும் சாய் மோட்டிவேஷன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இல்லை இந்த சாய் மோட்டிவேஷன் சேனல் வளர்ந்து இது 4 பேருக்கு உதவி செய்யணும்னு நீங்கள் ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு இருந்து பொருளாதார ரீதியாகவும் நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினச்சேன், ஆனால் இன்றைக்கி நல்லா சரியாக பேச முடில. வீடியோ இன்றைக்கி போட முடியாது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில் தான் இன்றைக்கி பேசவே ஆரம்பித்தேன். சரி, ஆனால் போடாமல் இருக்கக்கூடாது, சாய்பாபா ஃபோட்டோ பார்த்து நம்ம ஏதாவது பேசணும் இன்றைக்கி அப்படிங்கிறதுக்காக தான் பேச ஆரம்பித்தேன். ஓகே, நாளைக்கு வீடியோ கண்டிப்பாக நான் நல்லா ப்ரெசன்டேஷன் பண்ணுறேன். இந்த 108 தடவை எழுதுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அது சம்மந்தமாக இன்னொரு வீடியோவும் நான் இன்னும் கிளியராகவே நான் வந்து போடுறேன். உங்களோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நிறைவேறும். நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்களும் அதே நம்பிக்கையோட ஒரு 2 நிமிஷம் நம்ம சாயப்பா கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, உங்கள் வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். நானும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், நீங்களும் எனக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.